Hello everyone, once again welcome back to our YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. Video la anaivarukkum enad manamarana nandri. Video audio theliva theriyuda abindrathu theriyapaduthunga comment box la. And idha neenga mudhal muriya nama channel la paakuringa, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon. So innikku oru naal nama computer la poiralam makale. இன்னும் உடம்பு வந்து முழுசாக சரியாகல, நிறைய பேர் அங்கே போகலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாளையிலேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு நம்ம டிவியில் தான் போவோம். ஓகே, ஸோ ஸ்மார்ட் போர்டில் தான் போவோம். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லோரும் வந்துட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி சிஏ டிஸ்கஷன் எந்த வீக் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3rd வீக் ஓடுது. ஸோ ஏப்ரல் 3rd வீக்கோட டிஸ்கஷன், இதை தொடர்ந்து இதற்கான குவிஸ் வந்து நம்ம அன் அகாடமியோட ஃப்ரீ ஸ்பெஷல் செஷனில் இருக்குது. தட் இஸ் அட் 3 PM மக்களே. அந்த எப்படி சார் அது அட்டன் பண்ணுறது, அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீன் கொடுத்தாலே போதும். மறந்துடாமல் எல்லாருமே என்ரோல் பண்ணிவிடுங்க. ஓகே, எஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். நம்ம நண்பர் மற்றும் பிரதர் கணேஷ் சார் அவர்களுடைய திருமண நாள். நம்மளால் போக முடியல, நம்மளோட தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறந்த காரணத்தினால. இப்போ போகணும்னா பாஸ்லாம் வாங்கணும், காரில் தான் போகணும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த வேலைகளில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்மளால் கல்யாணத்துக்கு போக முடியல. அதனால் நம்ம டாக் அண்ட் மார்க் சார்பாகவும், உங்கள் சார்பாகவும், நமது ஃபேமிலியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கணேஷ் சார், லாங் வே டு கோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே, எஸ். ஸோ நம்ம பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இந்த ஒரு விஷயம். நம்மளால் ஹாஸ்பிட்டல்னு இப்படியே பிஸியாக இருந்ததுனால நம்மளால் போக முடியல. எனிவே, மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பதிகளுக்கு. ஓகே, எஸ். ஸோ லவ் மேரேஜ், கணேஷ் சார் ஒரு லவ் மேரேஜ். அண்ட் அவரோட கதைலாம் சொல்லியிருக்காரு, எப்படி வந்து ஒத்துக்க வச்சாரு வீட்டில் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் நைஸ் ஸ்டோரி ஆக்சுவலி. எனிவே, ஹாப்பி ஹாப்பி ஃபார் எம், ஹாப்பி ஃபார் எம். Okay, now, for more videos, you can follow me in the Unacademy platform by typing my name, Naresh Kumar, in the search box. If anyone is interested in the subscription, please go for it, my dear friends, because Unacademy is India's largest online platform for any competitive exams. So, top educators across the country will take classes for you guys, and dedicated doubt clarification session will be provided to you, and you will have a interactive live classes. At the same time, you can watch this class in the live as well as in the offline, and you can download and you can watch it also. So all trainers is equal to one plan. Okay, so another, if you are interested, please go for it, and don't forget to use my referral code, our referral code, that is talk and mock. Is that clear? Talk and mock அப்படின்ற ரெஃபரல் கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, டு கெட் 10% டிஸ்கவுண்ட். ஸோ 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான், பேரு விளங்க இங்கு வாழணும். சோலைவனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான், காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒன்னு கொன்னு பக்கத்துல கண்ணு பாடிட்டே இருந்தா பாட்டே இருக்கணும். ஓகே, எனிவே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேட்டோன்னே நம்ம ஒரு பாட்டு கணேஷ்காக. அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் டாக் அண்ட் மார்க். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். இன்டெகிரேட்டட் ஜியோஸ்பேட்டியல் பிளாட்ஃபார்ம் சயோக் ரோல் அவுட் பை டிஎஸ்டி. இந்த நியூஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு ஒரு விஷயங்கள் தான், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரீகால் பண்ண போகிறோம். ஒரு விஷயம், ஜியோஸ்பேட்டியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. புவிசார் அப்படின்னு சொல்லுவாங்க ஜியோஸ்பேட்டியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா. புவி சார்ந்த, புவி சார். ஓகே, ஸோ சயோக் ரோல் அவுட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், விச் இஸ் நவ் அவைலபிள். இது வரைக்கும் இல்லை, இப்போ அவைலபிளா இருக்குது அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூடியூப் சேனல் இருக்கா, நம்ம யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிடையாது. நவ் வி ரோல்ட் அவுட் த பிளேலிஸ்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது வரைக்கும் இல்லை, பட் நவ் விச் இஸ் அவைலபிள், அதுதான் நம்ம எப்பயுமே ரோல்ட் அவுட்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் ரோல்ட் அவுட் இருக்கோ அதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, எஸ். அண்ட் இன்டெகிரேட்டட் ஜியோஸ்பேட்டியல் பிளாட்ஃபார்ம் சயோக் யார் இதை பண்ணியிருக்கான்றது ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஎஸ்டி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டு ஹெல்ப் இன் டிசிஷன் மேக்கிங் டியூரிங் தி பிரசன்ட் COVID-19 அவுட் பிரேக் அண்ட் சப்போர்ட் வித் ஏரியா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு புவி சார்ந்த டிசிஷன்ஸ் நம்ம மேக் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு ரீஜனுக்கான ஒரு ஒரு விஷயங்கள், இப்போ இந்த ரீஜனில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அந்த ரீஜனில் இது கண்டைன்மெண்ட்டா, இது ரெட்டா, இது ஆரஞ்சா, இது க்ரீனா, எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இது எவ்வளோ பப்ளிக் இருக்கக்கூடிய ஒரு இடம், டென்சர் பாப்புலேஷனா, இங்கே என்ன மாதிரியான டிராஃபிக்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்,
to handle the socio-economic impact in the recovery phase as well. And it will also complement the Aarogya Sethu app. உங்களுக்குமே தெரியும் இல்லையா, ஆரோக்கிய சேது ஆப்புக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான், ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சயோக் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இது வந்து ஆரோக்கிய சேத்துலையும் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐசோலேட் பண்ணியிருக்கவங்கள ட்ராக் பண்ணுவாங்க. அதான் நம்ம தங்கச்சியோட ஹாஸ்பிட்டல் வேலையில நம்ம இருந்துட்டோம் இல்லையா, அதனால தான் நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் வீட்டுக்கே போயிடும். ஓகே, போய் நம்ம இது சொல்லுவோம். ஆரோக்கிய சேத்து அண்ட் கம் 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 எங்கேயோ விட்டோம். கான்டாக்ட் ட்ரேசிங், பப்ளிக் அவேர்னஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எஸ், ஓகே, நம்ம அடுத்தது இல்லை போயிடலாம். டாடா பவர் வின் எடிசன் அவார்ட் ஃபார் இட்ஸ் சோஷியோ இனோவேஷன் கேம்பெயின். கேம்பெயின் அப்படின்னா பிரச்சாரம். ஓகே, என்ன பிரச்சாரம் அப்படின்னா, சமூக ஒரு இனோவேஷன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இனோவேஷன் கேம்பெயினை வந்து டாடா பவர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்ததுனால அவங்களுக்கு எடிசன் அவார்டு கொடுக்கப்படுது. டாடா பவர் ஹாஸ் வின் த எடிசன் அவார்ட் ஃபார் இட் சோஷியல் இனோவேஷன் கேம்பெயின் கிளப் எனர்ஜி. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளப் எனர்ஜி. ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் டு ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப் டு ஸ்விட்ச் ஆன். டாடா பவர் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட் பவர் கம்பெனி. ஏதாவது இப்போ பல்ப் கண்டுபிடிச்சது யாரு, தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணும் அப்படின்ற ஏதோ ஒரு க்ளூ போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எடிசன் அவார்ட் இஸ் பிரசன்ட் டு ஹானர் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் இனோவேட்டர்ஸ். புதுசாக கண்டுபிடிப்புகளுக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்காகவும் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்காகவும் கொடுக்கப்படுற அவார்டு தான் எடிசன் அவார்ட். ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஓகே, நீங்கள் இந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ண மட்டுமே போதுமானது, நோ நீட் டு வரி அபவுட் இட். எழுதணும்னு அவசியம் இல்லை, அதான் பிடிஎஃபே இருக்கேன். மக்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களேன், இப்போ எழுதி படிக்கிறது ஓகே வேணாம்னு நான் சொல்லவே இல்லை, முன்னெல்லாம் பண்ணுவாங்க. எழுது ஒரு விஷயத்தை எழுதும் போது அது உங்கள் மண்டையில் ஏறும்ன்றது தான் அதோட கான்செப்டே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஆனால் அதை ரெகுலராக படிக்கும்போது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எழுதலாம். ஆனால் இப்போ தான் பிடிஎஃப் இருக்கே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதுகிற மாதிரி ஜஸ்ட் அஸ்யூம் அண்ட் டாட்டா அப்படி அந்தளவுக்கு படிங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஓகே, It's up to you, but CEO of Tata Power யாரு, பிரவீர் சின்ஹா, ஹெட்குவார்டர் மும்பை மகாராஷ்டிரா. அடுத்த நியூஸ்குள்ள போயிடலாம். சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து சிகார்ட் வெப்சைட் ஃபார் ஹோம் டெலிவரி. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டுக்கு பேர் என்னது, சிகார்ட்டு. ஸோ இது எந்த எந்த மாநிலம் பண்ணியிருக்காங்க, சத்தீஸ்கர். சட்டியில் சிகார்ட், சட்டிகாட், சட்டிகாட். ஏய் சட்டி போட்டிருக்கே இல்லை காட்டு. ஓகே, திடீர் சரி, இல்லை யோசிச்சு. ஓகே மக்களே, நீங்கள் ஏதோ ஒரு க்ளூ வச்சுக்கி, நல்ல க்ளூவா. கவர்மெண்ட் லான்ச்சஸ் சி காட் வெப்சைட் ஃபார் ஹோம் டெலிவரி. ஓகே, காட் ப்ரொவைட் ஹோம் டெலிவரி ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டியூரிங் த லாக்டவுன். த வெப்சைட் ஹாஸ் பீன் டிசைன்ட் அண்ட் டெவலப்டு பை சத்தீஸ்கர் கவர்மெண்ட் ஏஜென்சி சிப்ஸ் அண்ட் 1 November 2020. ஓகே, ஓகே, எஸ் ஸோ சத்தீஸ்கர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சிகார்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஃபார் ஹோம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இஸ் தட் கிளியர்? எஸ், ஓகே. அடுத்ததா, ஃபெய்ஃபை டு பி த மாஸ்கட் ஃபார் ஹாங்ஸோ 2022 ஏஷியன் பாரா கேம்ஸ். அந்த ஃபெய்ஃபைன்றது ஒரு பேர்டு மக்கள், இப்படி தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஏஷியன் பாரா கேம்ஸ் நடக்க போகுது இல்லையா, ஸோ அதற்கான ஒரு இது மறக்காது. ஓகே, இப்போது ஒரு ஒரு கேம் ஆரம்பிக்கும் போதும் அதுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று காட்டுவாங்க, இல்லை ஒரு படம் காட்டுவாங்க, இல்லை ஒரு அது மாதிரி. இந்த ஃபெய்ஃபை அப்படின்ற இந்த பேர்டு தான் வந்து இந்த மாஸ்கட் ஹாங்ஸோ 2022 நடக்க போகிற ஏஷியன் பாரா கேம்ஸோட இந்த வீடியோ கூட இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். சேனல் நடக்க போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபெய்ஃபை அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெய்ஃபை. ஓகே, எனிவே ஏய் க்ளூ தானதா, க்ளூ தானே, என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான க்ளூ, மறந்துடக்கூடாது அவ்வளோதான். ஐயோ, ட்ரைபல் லீடர் அண்ட் ஃபார்மர் ஒடிசா மினிஸ்டர் சஹாரி ஓரம் பாசஸ் அவே. ஓகே, வருதத்துக்குரிய ஒரு செய்தி, நம்ம ட்ரைபல் லீடர் அண்ட் ஃபார்மர் ஒடிசா மினிஸ்டர் சஹாரி ஓரம் பாசஸ் அவே. ஓகே, ஓரம் ஓரமாக போயிட்டாரு. எனிவே, ஸோ அவர் இந்த நாட்டிற்காக ஆற்றிய தொண்டுகள் நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் அவர் எந்த பார்ட்டின்னு பார்த்துக்கோங்க, ஜனதா பார்ட்டி கேண்டிடேட் அவர். And was elected from the same constitutions. Odisha Assembly from Champuwa constitution. Champu. Tribal leader. Varam passes away. Adithu parenga. A book title, Shuttling to the Top. A story of P.V. Sindhu released. Shuttling to the Top. Okay. More welcome. Thiyadha padithana idana yama. Chatti.
ஏய் எனக்கு நான் ப்ரீ அதோடய படிச்சுட்டே இருந்தேன். சட்டி காட்டு அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது வந்ததுனால நான் ஒன்றும் பெருசாக இதை யோசிச்சுட்டு புக் டைட்டில் ஷட்லிங் டு த டாப் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ஸ்டோரி ஆஃப் பிவி சிந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் வி கிருஷ்ணசாமி வந்து இதை எழுதியிருக்காரு. அண்ட் இது யார் பப்ளிஷ் பண்ணா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பப்ளிக் யாருன்னு போர்டில் இங்கே தான் எழுதிருக்கா. சரி ஓகே, பிவி சிந்து பற்றி எழுதியிருக்காரு, கிருஷ்ணசாமி எழுதியிருக்காரு. ஷட்லிங் டு த டாப். அடுத்ததா ஃபேஸ்புக் லான்சஸ் தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக் சிஸ்டம் இன் பங்களாதேஷ். தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டினாலே மூன்றாவது நபர், வெண்டார் இல்லாடி கிளைண்ட்னு சொல்லலாம், இல்லை எப்படி வச்சுக்கலாம், தேர்ட் பார்ட்டி கிளைண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி வந்து கீழே வேலை செய்வாங்க எல்லாருமே. அந்த கம்பெனியோட வேலைகள் சரியாக நடக்குதா அப்படின்னு என்னால் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இதை செக் பண்ணுறதுக்குன்னு ஒன்று ஒருத்தனை வைப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்குது, அதான் கிளைண்ட்டு தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் என்ன பண்ணுது, இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸஸ் பரவிட்டே இருக்குதான் இந்த ஃபேஸ்புக்கில். அதை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்குனே ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து போட்டிருக்காங்க, சிஸ்டம் இன் பங்களாதேஷ். ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக் நியூஸஸ்லாம் நம்ம எடுத்து தூக்கி போட்டுறோம். ஃபேஸ்புக் ஹேஸ் பார்ட்னர்ட் வித் அன் இந்தியன் ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட் பூம். அது பேர் என்னது, பூம் பூம் பங்களாதேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா BMW இந்தியா CEO அண்ட் பிரசிடென்ட் ருத்ரதேஜ் சிங் பாசஸ் அவே. BMW இந்தியோ CEO பிரசிடென்ட் ருத்ரதேஜ் அவர் இறந்துட்டார். எனிவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆப்ரேஷன் ஹெட்டாலாம் இருந்திருக்கிறாரு. வெனிமே சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கோங்க, இதுக்கு முடியும் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இப்போ BMW ஒர்க் பண்ணுறாரு. திவ்யா நானும் உங்களை விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். ஓகே, 60 நியூஸும் கவர் பண்ணிடலாம். ஓகே கவர் பண்ணிடலாம், இன்னைக்கு கவர் பண்ணிடலாம், உட்காந்து தான் நம்ம போகிறோம் போகலாம். ராஜஸ்தான் கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஆயு அண்ட் சேஹத் சாத்தி ஆப், சத்தி ஆப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆயு அண்ட் சேஹத், ஸோ சம்திங் ரிலேட்டட் டு ஹெல்த். ஆயு, ஆயுஷ்மான், ஆயுனாலே சம்திங் ரிலேட்டட் டு ஹெல்த். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹேஸ் பார்ட்னர்ட் வித் ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப் மெட்கார்ட்ஸ். பேர் ஞாபகம் ரொம்ப முக்கியம், மெட்கார்ட்ஸ் அப்படின்ற ஸ்டார்ட் அப் கூட சேர்ந்து டு லான்ச் ஆயு சேஹத் சத்தி ஆப் டு ஃபைட் அகேன்ஸ்ட் COVID-19. இந்த ஆப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் ஆப் ஹெல்ப் ஸ்டேட் பீப்புள் டு கன்சல்ட் டாக்டர்ஸ் ஆன்லைன் அண்ட் பிளேஸ் ஆர்டர்ஸ் ஃபார் தேர் மெடிசன் ரெக்யூர்மெண்ட் இன் த வேக் ஆஃப் லாக்டவுன் டியூ டு COVID-19. ஸோ இது எந்த விதத்தில் பயனளிக்கும் அப்படின்னா, COVID-19லேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காகவும், ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைனில் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்டேஷன்ஸ் கேட்பதற்காகவும், மெடிக்கல்ஸ்லேருந்து நமக்கு மருந்துகள் வாங்குவது எல்லாத்துக்குமே இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயு சேஹத் சதி. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட், ராஜஸ்தான். இன்னொரு விஷயம், இது மாதிரிலாம் ஆன்லைனில் பண்ண சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டீட்டெயில்ஸை கேட்ச் பண்ணிடுவாங்க, அதை வச்சு உங்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க பின்னாடி. ஓகே, US அப்ரூவ் சேல்ஸ் ஆஃப் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அண்ட் டோர்பெடோஸ் டு இந்தியா. அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்குது, நம்ம இந்தியாவுக்கு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அண்ட் டோர்பெடோஸ் வந்து சேல் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, நம்மளோட எல்லை மட்டும் இல்லாம நம்மளோட ரீஜனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. வாங்க சார், வாங்க வேணாம், அது வேற மாதிரி இருக்கு. ஸோ ஆன்டிஷிப் மிசைல்ஸ்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீஜினல் த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அதெல்லாம் சரி செய்வதற்காக விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆன்டிஷிப் மிசைல்ஸ் Mark 54 லைட் வெயிட் டோர்படோஸ் டு இந்தியா ஆர்டர் டு என்ஹான்ஸ் இந்தியன் டிட்டர்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் அகைன்ஸ்ட் ரீஜினல் த்ரெட்ஸ் அண்ட் ஆல்சோ டு ஸ்ட்ரென்சன்ஸ் ஹோம்லேண்ட் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ எனிவே யுஎஸ் நன்றி. வேர்ல்டு வாய்ஸ் டே April 16, இது எப்படி ஞாபகம், ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ஸோ ராகங்கள் எத்தனை, 16. ஸோ வாய்ஸ் ராகம். ஓகே, ஸோ அண்ட் அட் த சேம் டைம் இந்த சூப்பர் சிங்கர்லாம் பார்க்கும்போது நம்மளோட அனந்த் வைத்தியநாதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஃபோக்கஸ் ஆன் யோர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அனந்த் வைத்தியநாதன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. எஸ், வாழைப்பழம், வாழைப்பழம் இல்லை வாழைப்பழம், வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். அடுத்ததா வினித் அரோரா அப்பாயிண்டட் ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் பேடிஎம் ஜென்ரல் இன்சூரன்ஸ். வினித் அரோரா, அரோகரா, ஓகே, ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஸோ அதாவது அரோகராவை பார்க்கறதுக்கு வினித் போறாரு. ஓகே, அங்கே போய் காசு இல்லாமல் பேடிஎம்ல தான் பே பண்றாரு. நம்ம ஏற்கனவே ஒரு க்ளூ வச்சிருக்கோம், ஏகானுக்கு ஒரு க்ளூ வச்சிருக்கோம், அதான் பார்த்தேன், நல்லா கவனிங்க. ஏகான் என்ன பண்றாரு, நம்ம முருகர் கடவுளான தமிழ் கடவுளான முருகரை பார்க்கறதுக்காக அரகரா அரகரான்னு போறாரு. அங்க போய் காணிக்கை செலுத்துறதுக்கு காசு இல்லாம என்ன பண்றாரு, பேடிஎம் யூஸ் பண்ணி பே பண்ணி போயினே இருக்கிறார். அதான் அதோட க்ளூ.
ஓகே ஏர்லி ஏர்லி எம்டி அண்ட் சிஓ ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்தாரு இப்ப என்ன ஆயிருக்காரு பேடிஎம்க்கு மாறி இருக்காரு இவ்வளவுதான் விஷயம் இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஃபீலிங் லிட்டில் பெட்டர் எஸ் ப்ரோ நல்லா பாட்டுறீங்க சார் இப்படிலாம் ஏதாவது சொல்லுங்க ஓகே அப்பதான் ஆனா இப்படி சொல்றது மூலமா உங்களுக்கு தான் ஆபத்து நான் நிறைய பாட ஆரம்பிப்பேன் உங்களுக்கு தான் காது வலிக்கும் எனிவே இந்தியாஸ் ஆரோக்கிய சேத்து பிகம்ஸ் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆப் டு ரீச் 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் இன் 13 டேஸ் இதை பத்தி நம்ம நிறைய படிச்சிட்டோம் தேவையில்ல 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் வெறும் 13 நாள்ல ஓகே எஸ் அடுத்தது IWF பிரசிடென்ட் தமாஸ் அஜான் ரிசைன்ஸ் அதாவது தமாஸா ரிசைன் பண்ணிட்டார் அதாவது அவர் என்ன பண்றாரு தமாசா ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க IWF இன்டர்நேஷனல் வெயிட் லிப்டிங் ஃபெடரேஷன் தமாசா என்ன பண்ணிட்டாரு தமாசா ஒரு தட்டு தட்டுன்னே ரிசைன் பண்ணிட்டார் இந்த வருடமாவது மழை பெய்யுமா சென்னை மக்கள் துக்கம் துக்கத்தை கூட தூக்கலா சொல்றாங்க பார் எஸ் எனிவே ஸோ அடுத்த நியூஸ் கவர்மெண்ட் டு செட் அப் சுரக்ஷா ஸ்டோர்ஸ் அண்ட் சுரக்ஷா சர்க்கிள்ஸ் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுரக்ஷா ஸ்டோர்ஸ் அண்ட் சுரக்ஷா சர்க்கிள்ஸ் அப்படின்னா அந்த கிராசரி பொருட்கள் முடிவெட்டும் கடை இந்த மாதிரி மக்களுக்கு அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய சில விஷயங்களை கவர்மெண்ட்டே செட்டப் பண்ண போகுது எப்படின்னா பிபிபி முறையில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் ஸோ சின்ன சின்ன சுரக்ஷா ஸ்டோர்ஸ் சுரக்ஷா சர்க்கிள்ஸை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சுரக்ஷா அதாவது அங்கே அந்த முடிவெட்ட கடையில் பயங்கர சேஃப்டி மெசேஜ் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா சேஃப்டி மெசேஜுமே இருக்கும் ஓகே ஸோ இந்த சுரக்ஷா சர்க்கிள்ஸ் அண்ட் சுரக்ஷா ஸ்டோர்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம் அக்ராஸ் இன் இந்தியா நெக்ஸ்ட் 45 டேஸ் சொல்லியிருக்காங்க மோர் தென் 50 டாப் பிரைவேட் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனிஸ் ஹவ் பீன் அப்ரோச் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் பிளான் 50க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இதை வந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை விச் சீக்ஸ் டு என்ஷூர் த ப்ராப்பர் ப்ரோட்டோகால் இஸ் ஃபாலோட் இன் த என்டையர் சப்ளை செயின் அதாவது இதுதான் முக்கியமான விஷயம் ப்ராப்பர் ப்ரோட்டோகால் இஸ் அலவுட் இன் த என்டையர் சப்ளை செயின் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே எஸ் Okay. And then HDFC Bank launches safety grid campaign for social distancing. Social distancing காக பாதுகாப்பு பிரச்சாரம் ஒன்று HDFC வங்கி வந்து நடத்தி இருக்குது அப்படிதான் இதோட நியூஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க வங்கி இல்லையோ அல்லது அவங்களோட ஏடிஎம்கள்லையோ வர்றவங்கள கஸ்டமர்ஸை சோஷியல் டிஸ்டன்சிங்கோட நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி காட்டியிருக்கிறாங்க ஃபிசிக்கல் மேக்கர்ஸ் ஆன் த கிரவுண்ட் யூசிங் த அவுட்டர் கிரிட் ஆஃப் இட்ஸ் லோகோ அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் ஃப்ரம் ஈச் அவுட் சைட் லைக் அது சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இவங்க ஒரு கேம்பெயினும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க WHO சொன்ன மாதிரி வைல் வெயிட்டிங் அண்ட் ஷாப் டியூரிங் அ லாக்டவுன் HDFC கிரேட் டூயிங் உத்தரப்பிரதேஷ் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இனிஷியல் பூல் டெஸ்டிங் அதாவது பூல் டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு ஒருத்தவங்களோட பிளட்டையும் எடுத்து எடுத்து டெஸ்ட் பண்ணால் டேக்ஸ் டைம் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் 10 பேரோட பிளட்டையும் எடுத்துக்கிறோம் அதுலேருந்து ஒரு ஒரு சொட்டை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொரோனா இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணால் இப்போ நெகட்டிவ் வந்துச்சுன்னா 10 பேரையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் பாருங்கள் Can you understand what I'm saying? So, இது வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தும் டெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் துரிதப்படுத்தும் நிறைய பேரை டெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியா இதை பண்ணது யார் ஃபஸ்ட்டு யூபி தான் ஓகே ஸோ போல் டெஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது யார் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் பாருங்கள் இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பூல் டெஸ்டிங்னு வச்சுருக்காங்க ஓகே ஸோ பூல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கேங்கை தான் நம்ம பூல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா பூல் ஏ பூல் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் கொடுத்துருவாங்க வேர்ல்டு கப்பில் இது ஒரு டீம் இது ஒரு டீம் ஓகே அதே மாதிரி ஓகே எஸ் ஃபைன் அடுத்ததா பிஎஸ்என்எல் இஸ் பார்ட்னர்ஷிப் வித் SBI லான்சஸ் பாரத் இன்ஸ்டா பே UPI பேஸ்டு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் அதாவது டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்களா எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக பிஎஸ்என்எல் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க SBI லான்சஸ் கூட சேர்ந்து பாரத் இன்ஸ்டா பே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கிளாக் பேசிஸ் ரியல் டைம் பேசிஸ் துக்கம் பிஎஸ்என்எல் இன் பார்ட்னர்ஷிப் வித் SBI பாரத் இன்ஸ்டா பே பாரதம் இன்ஸ்டா பே அப்படின்னா வேகமாக பே பண்ணு அர்த்தம் இன்ஸ்டானா எப்படி என்ன இன்ஸ்டாகிராம்ன்றது வேற இன்ஸ்டா இன்னும் இன்ஸ்டால்மெண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் உடனடியாக அப்படின்றது தான் இன்ஸ்டன்ட் காஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது மாதிரி யூபி கவர்மெண்ட் லான்ச் அன்னபூர்ணா சப்ளை மித்ர போர்ட்டல் ஃபார் சிட்டிசன் ஃபுட் நீட்ஸ் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளான் யூபி தான் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க இல்லையா யூபி வந்து வேற லெவல் இதுக்கு நம்ம நிறைய க்ளூலாம் வச்சுருந்தோம் ஓகே அன்னபூர்ணா என்னது நிறைய க்ளூ வச்சுருந்தோம் அதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு நிறைய க்ளூ வச்சுருந்தோம் யூபி கவர்மெண்ட் லான்சஸ் அன்னபூர்ணா சப்ளை மித்ர அதாவது யாராருக்கெல்லாம் உணவு வேணுமோ அவங்களோட நீட்ஸ் எல்லாம் போக்குவதற்காக ஒரு போர்ட்டலே கிரியேட் பண்ணியிருக்காங்க சப்ளை மித்ரா போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஸோ மித்ரானா ஃப்ரெண்ட் ஓகே ஸோ அந்த போர்ட்டலில் வந்து எங்கெங்கே சாப்பாடு இருக்குது உணவு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் இங்கே பாருங்கள்
சப்ளை மெட்டபல் ஃபார் த கன்வென்ஸ் ஆஃப் த ஃபுட் நீட்ஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் டியூரிங் த கோவிட் 19 கிரைசிஸ் அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். அடுத்தது வேர்ல்டு ஹீமோஃபோலியோ டே. ஹீமோஃபோலியோ டே அப்படின்றது என்னன்னா, இப்போ நமக்கு ஒருத்தர் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையிலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுரும். ஆனால் இந்த ஹீமோஃபோலியோ டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துச்சுன்னா நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஹீமோஃபோலியோ டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அந்த கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிளட் டிஸார்டர். இதற்கான டே வந்து ஏப்ரல் செவன்டீன் பர்த்டே ஆஃப் ஃப்ராங்க் ஸ்கனபல், அவர் தான் இதை ஃபோன் பண்ணுவார். அடுத்ததோட தீம் பார்த்தீங்கன்னா கெட் இன்வால்வ்டு, அதாவது வால்வுக்குள்ளே போ. பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஒரு வால்வ், அதுக்குள்ளே தானே பிளட் இருக்கணும். பிளட் இன்வால்வ், ஓகே. ஸோ வெளியில் போகாத அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ யூஸ்வலான மனுஷனுக்கு வந்து 3 நிமிஷத்தில் ஒரு ரத்தம் நின்றுடணும். ஆனால் ஹீமோஃபோலியா இருக்கிறவங்களுக்குலாம் 3 மணி நேரம் 30 நிமிஷம் ஆனால் கூட நிற்காமல் போயிட்டே இருக்குமா. அப்படி ரத்தம் போயிட்டே இருந்தால் என்ன வருது இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளட் டிசீஸ். அடுத்தது எக்ஸ்போர்ட் டிக்ளைன்ட் அப் டு 34.57% இன் மார்ச் அண்ட் 4.78% இந்த ஃபார் த இயர் ஃபர்ஸ்ட் குவார்டர், அதாவது குவார்டர் ஒன். அதுக்கு வந்து 4.78 மொத்தமாக 34.57% ஃபார் த இயர் 2021 ரிமைன் ஸ்லக்கிஷ். ஸ்லக்கிஷ் அப்படின்னா மந்தமான அப்படின்றது பொருள். ஓகே, ஸோ இது எல்லாம் இதுதான் ரொம்ப முக்கியம், அதே நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது இது வேணால் பார்த்துக்கங்க, 21.4 பில்லியன் டியூ டு கோவிட் 19 ஸ்ப்ரெட் விச் வாஸ் இன்டர்ப்ரெட் த ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின்ஸ். எக்ஸ்போர்ட் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணால் தானே சார் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ப்ரொடக்ஷனே இல்லை அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஓகே, இந்தியா லிமிடெட் ஓவர்ஸ் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா பிகம்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் கிரிக் கிங்டம். ஓகே, கிங் ரோஹித் சர்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்குலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் நம்ம டெய்லி போடுறோம் இல்லையா செஷனு, அதில் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது ரீகால், இப்போ இந்த நியூஸை நான் போட்ட உடனே நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்வீல்ஸ் பூசா டீ கண்டாமினேஷன் சானிடைசிங் டனல், இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு கண்டாமினேஷன் டனல், டனல்னா எப்படி ஒரு குகை மாதிரி போய் வருவோம்ல நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறப்பலாம், அந்த மாதிரி ஒரு டீ கண்டாமினேஷன் சானிடைசிங் டனல்னா உங்களை சானிடைஸ் பண்ணும். போகிறப்போ உங்கள் மேலே ஒரு ஃபாக் அடிக்கும், 20 செகண்டில் என்ன பண்ணிடுவீங்க, உங்களை ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி அமுச்சுவிடும். ஓகே, எஸ், 20 செகண்டு தான். RBI reduces reverse repo rate 25 basis point 4% லேருந்து இப்போ எவ்வளோ 3.75%. ஓகே, இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த மாதிரியான புது புது விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அதுதான் கேள்வியாக கேட்கப்படும். ஓகே, இன் ஏப்ரல் RBI reduces repo rate அப்படி கேட்க மாட்டாங்க, ரீசெண்டாக இப்போ என்ன நடந்திருக்கு அதுதான் கேட்பாங்க. ஓகே, எஸ், இப்போ ரீசெண்டாக இருக்கிற ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோ, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இப்போ எவ்வளோ, ஈவன் ரெப்போ ரேட் வந்து 4.4 இருந்தது, இது அதை இப்போ 4 ஆக்கியிருக்காங்க, நவ் 3.35. வெரி குட், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. BCCI சஸ்பென்ஸ் IPL 2020 இன்டெஃபினிட்லி டியூ டு கோவிட் 19. நிர்மலா சீதாராமன் அட்டன் த பிளனரி மீட்டிங் ஆஃப் IMFC த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க, பிளனரி மீட்டிங். பிளனரி அப்படின்னா என்னன்னா முழுமையான, கம்ப்ளீட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் வந்து எதை பற்றியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது அப்படின்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கமிட்டி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் டியூ டு த பேண்டமிக், இந்த கோவிட் 19 இருந்து எப்படி நம்மளே தற்காத்துக் கொள்வது, எவ்வளோ காசு இதற்கு தேவைப்படும், அலோகேஷன் ஆஃப் அபவுட் 2 பில்லியன் USD, அதாவது 15,000 கோடி ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் வழங்கப்பட இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பேசியிருக்காங்க. யார் அட்டன் பண்ணது, நிர்மலா சீதாராமன். அண்ட் இந்தியா ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஆயுர்வேதிக் ஃபார் கோவிட் 19 ட்ரீட்மெண்ட், டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட்டட் ஃபார் சயின்டிஃபிக் வேலிடேஷன். சயின்டிஃபிக் வேலிடேஷனுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இந்தியா வந்து முழுக்க முழுக்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த கொரோனா வைரஸ்லேருந்து விடுபடுறதுக்கு இதற்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தை நோக்கி நம்ம இந்தியா போயிட்டு இருக்கு. இது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தரப்புல, இன்னொரு தரப்புல வந்து என்ன பண்ணணும், இதுக்கான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் டீமை கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, டு கெட் த சயின்டிஃபிக் வேலிடேஷன், இது நிஜமாவே ஓகேவா, இது நிஜமாவே பயன்படுதா அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்லி அதை அப்ரூவ் பண்ணாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்மளால யூஸ் பண்ணவே முடியும் இல்லையா. சரிங்களா, நரேந்திர மோடிஜி ஹாஸ் ஃபார்முலேட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் சயின்டிஃபிக் வேலிடேஷன் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் ட்ரெடிஷனல் மெடிசன் ஃபார்முலாஸ் த்ரூ ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் டு பி யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோவிட் 19. இது எங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஹரியானா, கோவா அண்ட் கேரளா ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் யூசிங் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அலாங் வித் ரெகுலர் அலோபதிக் மெடிசன்ஸ் ஃபார் அசிம்டமேட்டிக் பேஷன்ஸ். அசிம்டமேட்டிக்னா சிம்டம்ஸே தெரியாது, அண்ட் ஈவன் ஃப்ரண்ட்லைன் வர்க்கர்ஸ் அஸ் வெல். ஆயுர்வேதத்தில் தான் நம்ம கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறேன். இப்போ உலகத்தையே நம்ம இந்தியா தான் மறந்துக்கிற அப்படி சொல்லும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது, நீங்கள் வேணால் பாருங்கள்.
கோவிட் நைன்டீன் கேரளாஸ் இன்ஸ்டிடியூட் டெவலப் சித்ராஜனிலாம் டெஸ்ட் கிட்டு நம்ம ஏற்கனவே மினலே போஸ்ல கண்டுபிடிச்ச டெஸ்ட் கிட்டு தெரியும் இல்லையா, அது வந்து 2.5 மணி நேரத்தில் ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறமா அது ஸ்ரீ சித்ரா திருநூல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அண்டர் த டிஎஸ்டி என்ன பண்ணாங்கன்னா சித்ரா ஜெனி லாம்ப் என் அப்படின்னு சொல்லி லோ காஸ்ட் டைனஸ்டிக் கிட்ட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தட் கேன் கன்ஃபார்ம் இன் ஜஸ்ட் 2 hours. த கிட் டிடெக்ட் த யூசிங் ரிவர்ஸ் டிரான்ஸ்மிட் லூக் மெடியேட்டட் ஆம்பிளிஃபிகேஷன் வைரல் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, இது ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணது யார், டிஎஸ்டி. இது 2 மணி நேரம். இதுக்கான க்ளூ தான் என்னன்னா கேரளா கிட்ட இருக்கிறதுனால 2 மணி நேரத்தில் போயிடலாம், பூனை தூரம் பூனை தூரமாக இருக்கிறதுனால 2.5 மணி நேரத்தில் போகணும் அப்படின்றது தான் ஒரு க்ளூ. சித்ரா ஜெனி லேம்ப் என் லோ காஸ்ட் டயக்னஸ்டிக் கிட்டு. அடுத்ததா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி நரேந்திர சிங் தோமர் லான்சஸ் டிரான்ஸ்போர்ட் அக்ரிகேட்டர் ஆப் கிஷான் ராத். ஸோ இப்போ விவசாயிகளுக்கு ஏற்ப ஒரு வண்டி ஒரு வாகனம் எதுக்கு அவங்களோட பொருட்களை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு, அதேமாரி அவங்க உற்பத்தி பண்ண பொருள்லாம் சீக்கிரம் வீணாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லையா. எஸ் விலோக்கணான்றது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்குற ஒரு வெப்சைட்னு வச்சுக்கலாம், அதான் விலோக்கணா. ஓகே, விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் விலோக்கணா அபவுட் கோவிட் நைன்டீன். ஸோ கவனிங்க, நரேந்திர சிங் தோமர் இடம் ஏற்கனவே நம்ம வந்து கிசான் ரயில் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா, கிசான் ரயில்னு இந்த பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கிசான் ராத் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் எப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒருத்தர் பால் முட்டை கூட விட்ருவோம், பால் ஃப்ளஷ் இந்த மாதிரி சீக்கிரம் வீணாக போகக்கூடிய தக்காளி அதெல்லாம் வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் என்ன பண்ணணும், அதெல்லாம் விநியோகம் பண்ணணும், சீக்கிரம் சீக்கிரம் வேறு வேறு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதற்கு வண்டி வேணும் இல்லையா, அந்த வண்டி ப்ரைவேட்டில் போனால் அதுக்கு அதிக காசு ஆகுது, கவர்மெண்ட்டுனா காசு கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் இங்கே விளைவிக்கிறாருன்னா வண்டி எடுத்துகிட்டு இங்கே போகிறார், இங்கே போய் அந்த குட்ஸை போட்டுடுறாரு, வரும்போது சும்மா வர்றாரு அந்த ட்ரக்கு. ஓகே, ஆனால் இப்போ கவர்மெண்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இன்டர்லிங்க் இருந்துச்சுன்னா வரும்போதும் அவர் ஏதாவது ஃபுல் எடுத்துக்கிட்டு வரலாம். ஓகே, அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இது, அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிசான் கா அப்னா வாகன், அப்னானா நம்மளோட அர்த்தம், வாகன்னா வண்டின்னு அர்த்தம். கிசான் கா அப்படின்னா விவசாயிகளுக்கான வண்டி, அதான் இதோட பொருள் டாக்லைன். வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே 2020 அப்சர்வ்ட் ஆன் 18th April. ஓகே, ஹரப்பாவும் நீதானோ மொகஞ்சதரோ நீதானோ, வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே 2020 குளோபலி ஆன் 18th April. ஞாபகம் வச்சுக்கோங்க, தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிடேஜ் அண்ட் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இதோட தீம். ஓகே, யூஸ் ஆசஸ் கொரோனா. இப்போ பாருங்க இந்த இடத்துலலாம் வந்து ஸ்பெல்லிங்கை மாற்றி போட்டால் கூட நம்ம பிரச்சனை, இது வந்து ஆசஸ், ஓகே நாட் ஆக்சஸ், நல்லா வச்சுக்கோங்க. ஆசஸ் கொரோனா ஆப் ஃபார் டோர் டு டோர் சர்வே இன் கண்டெய்ன்மெண்ட் ஜோன். வீட்டுக்கு வீடு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்வே எடுக்க போகிறோம் சரியா. கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ன்றது வந்து ரெட் ஜோனுக்கும் அடுத்தது. டு ஸ்பீட் அப் டெசிஷன் மேக்கிங் பை அனலைசிங் ரியல் டைம் டேட்டா, ரிமூவ் மேஜர் ஆப்ஸ்டக்கல்ஸ் இந்த எஃபர்ட் டு கண்டெய்ன் த வைரஸ். இதுதான் பிரச்சனையே. இப்போது நம்மள்கிட்ட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வடிவத்திலையோ எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆப்ஸ்டக்கலாக பார்க்க முடியுது. இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம தவிர்த்துட்டோம்னா நம்மளால ஈஸியாக இதை விட்டு வெளியில் வந்துட முடியும், பாப்புலேஷன் தான் நமக்கு பிரச்சனையே. ஸோ அதனால் ஆசஸ் கொரோனா அப்படின்னு டெல்லியில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் சர்வே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் லான்சஸ் ஹெல்ப் லைன் டு அட்ரஸ் சைக்காலஜிக்கல் இஷ்யூ டியூரிங் லாக்டவுன். இந்த லாக்டவுனில் வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீ விடுபடணும் அப்படின்றதுக்காக தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, தெலுங்கானா கவர்மெண்ட் தெளிவாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் டியூரிங் லாக்டவுன் சிட்டிசன்ஸ் எமோஷனல் வெல்பீயிங், அது வந்து டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுவாங்க 1-8-24/7. இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை பப்ஜி விளாட்றவங்களுக்கு, டிவி பார்க்குறவங்களுக்குலாம். அண்ட் இந்த நியூஸ்லாம் ஆர்பிஐ எக்ஸன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வித் மொராட்டாரியம் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் அசட் ரெகனேஷன் நாம்ஸ் ஃபார் 90 days, அடுத்த 90 நாட்களுக்கு நான் பெர்ஃபார்மிங் அசட். இதை பற்றி நம்ம இந்த டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு தடையும் படிச்சுட்டே வந்திருக்கோம். 10% ஆஃப் த லோன் அமௌண்ட் அஸ் அ ப்ரொவிஷன்ஸ் இந்த கேஸ் வேர் தேர் ஹவ் பீன் டிஃபர்மெண்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் லோன் 90 days மொராட்டாரியம் ஆன் லோன் ரீபேமெண்ட் ஃபார் ஆல் லோன்ஸ் பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் த பேண்டமிக். டியூ டு திஸ் பேண்டமிக் எல்லாருக்குமே வந்து 90 நாட்கள் மொரட்டோரியம் ஆன் லோன் பேமெண்ட்ஸ் ஃபார் ஆல் த லோன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் ஸ்லீவ் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் டு ஹெல்ப் ப்ரொடெக்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஃப்ரம் த ரிவர்ஸ் டியூ டு த பேண்டமிக். ஓகே, எக்ஸம்ட் அப்படின்னா என்னது, எக்ஸம்ட் அப்படின்னா விலக்குன்னு அர்த்தம், விலக்கு. ஓகே, விலக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் இப்போ 3 மாதத்துக்கு பே பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா லோனில், அந்த விஷயம் தான் இது. நீங்கள் யாருமே 3 மாதத்துக்கு இஎம்ஐ இன்ஸ்டாலேஷனு அமௌண்ட்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை, இந்த எக்கனாமிக்ஸ்லோட ஒன்றும் இல்லை, அப்புறமா பே பண்ணிங்க, கடன்லாம் அப்புறம் கட்டிக்கங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் அப்புறம் கட்டிக்கங்கன்னு சொன்னாங்க ஆர்பிஐ. அதான் ஆர்பிஐ எக்ஸம்ஸ் அப்படின்னா ஆர்பிஐ விலக்கு அளிச்சிருக்கு.
அடுத்த டிவிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த மோஸ்ட் ஐகானிக் ஸ்போர்ட்டிங் மோட்டர் பிராண்டான நார்டனை வாங்கியிருக்குது. ஓகே, ஸோ நார்டன். ஸோ டிவிஎஸ் அக்வயர்ஸ் பிரிட்டன்ஸ் மோஸ்ட் ஐகானிக் ஸ்போர்ட்டிங் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் நார்டன். ஸோ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க, 16 மில்லியன் யூரோ கொடுத்து வாங்கியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிஎஸ் நார்டன். ஓகே, ஸோ டிவிஎஸ் வண்டியில் போய் அந்த புகைலாம் வந்துச்சுன்னா ரொம்ப நாற்று அடிக்கும், நாறிட்டே இருக்கும், அதனால் நார்டன் ஞாபகம் வச்சுக்கலாம். அஜய் மகாஜன் அப்பாயிண்ட் அஸ் த நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் கேர் ரேட்டிங். அஜய் மகாஜன் அப்பாயிண்ட் அஸ் த நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் கேர் ரேட்டிங்ஸ். மகாராஜா அப்படின்றவர் என்ன பண்ணணும், நிறைய பேரை கேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, எம்டி அண்ட் சிஇஓ போட்டிருக்காங்க கேர் ரேட்டிங்ஸோடது, அதுதான் விஷயம், இங்கே வேற ஒன்றுமே இல்லை. சிஎஸ்ஐஆர் என்ஏஎல் டெவலப்ஸ் பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி கவர் ஆல் சூட்ஸ். பேர் ஞாபகம், சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபரேட்டரி ஹேஸ் டெவலப்ட் பர்சனல் ப்ரொடக்டிவ் கவர் ஆல் சூட்ஸ் இன் அசோசியன் வித் எம்ஏஎஃப் க்ளோத்திங் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர். ஸோ இது எதனால் ஆயிருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சிஎஸ்ஐஆரும் என்ஏஎலும் சேர்ந்து தான் இந்த பிபிஇ கவர் ஆல் சூட்டப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது வந்து யார் எவாக்குவேஷன் பேட், இப்போ இந்த ஐலாண்ட்லாம் இருக்குதுல தனியாக போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்கேருந்து அவங்களெல்லாம் எப்படி தூக்கிட்டு வர்றது, இந்த எவாக்குவேஷன் பேட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே நேராக கொண்டு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை எவாக்குவேட் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த எவாக்குவேஷன். இது அது வந்து நம்ம ரொம்ப கம்மியான காஸ்ட் பண்ணியிருக்கோம், வெறும் 50,000 ரூபாய் தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 59 லட்சம், அதில் 0.1% ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியுது பார்த்தீங்களா, அதான் இந்திய மூளை. அதுதான் எப்பயுமே இந்திய மூளைக்கான சந்தை விலை வந்து உலகரங்களில் அதிகம். ஸோ எவாக்குவேஷன் பேடை வந்து இந்தியன் நேவி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இண்டியன் டு கேரி அவுட் ரேபிட் டெஸ்டிங் ஃபார் COVID-19. அது வந்து போல் டெஸ்டிங், 10 பேரோட எடுத்து இருக்கணும். இது வந்து ரேபிட் டெஸ்டிங்னா வேகமாக பண்ணுறது. ஸோ 52% ஒரே இடங்களில் வச்சு பட்டு எல்லாரையும் ரேபிட் டெஸ்ட் பண்ணி அதில் எல்லாருக்குமே நெகட்டிவாக வந்துச்சு. ஸோ ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சுன்னு தெரில இந்த ரேபிட் டெஸ்டிங்லாம். ஓகே, திஸ் டெஸ்ட் ரெக்வயர்ஸ் அ ட்ராப் ஆஃப் பிளட். இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிளட் எடுக்க மாட்டாங்க, சும்மா இப்படி சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பிளட் ட்ராப்பல் ஒரு ட்ராப்லெட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷிவான ஒரு டெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த நபரை ஐசோலேட் பண்ண முடியும். இது பக்காவான டெஸ்ட்டான்னு கேட்டால் கிடையாது, பக்காவான டெஸ்ட்டுன்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வளர்ந்த நிறைய நாடுகள் என்ன சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி அதில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா உடனே ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கொரோனா இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது, அட்லீஸ்ட் நம்ம அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அவங்களை நம்ம ஐசோலேட்டாச் பண்ணி வைக்கிறோம்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். அப்படி பண்ணதுனால தான் அவங்களாம் சட்டசன் வெளில வந்துட்டாங்க. நிர்மலா சீதாராமன் இது பாருங்க, ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் 101st சொன்னார், அது வேற நியூஸ், இது வேற நியூஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைசியில் என்னோட நிலைமை, அவர் பேர் என்னது, பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் கேப்டன் பா, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார்ப்பா. நம்ம என்னடா அவன் பேர் எப்படி மறந்தேன், நான் விராட் கோலி ரோஹித் சர்மா காமன் பிளேயர் நம்ம பசங்க யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 101st டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங் ஐஎம்எஃப் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஐஎம்எஃபோட 101 டெவலப்மெண்ட் மீட்டிங்கை நிர்மலா சீதாராமன் வீடியோ கால், நிறைய மீட்டிங் இந்த டைமில் அவங்க அட்டன் பண்ணாங்க. அவர் பேர் என்னதுன்னு பார்த்துட்டேன், பாபர் அசாம் இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போப்பா ஒருத்தவங்க கொட்டாய் விட்டு மாட்டிக்கினானேப்பா கேமராவில், சர்ஃபராஸ் அகமது எப்படி பேரை மறந்துன்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, எனிவே த கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் லாஸ் கவரேஜ் ஃபார் மைக்ரோ லோன் டிஃபால்ட் அண்டர் சிஜிஎஃப்எம்யூ. ஆக்சுவலாக கிரிக்கெட் கிரவுண்டு விளையாடிட்டு இருக்கிற இடத்துல வரக்கூடாது, ரொம்ப சோர்வாக இப்படி உக்காந்துட்டு இருக்குமா அப்போ வரது வாய்ப்பு, நான் நின்றுட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பார்ப்போம் சீக்கிரமாக, ஒரு வாரம் இந்த ஒரு மாதம் முடிஞ்சிச்சு, இந்த 31ஆம் தேதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 4 நாள் முழுக்க லீவ் போடலான்னு இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ, நல்ல ஒரு டீப் ரெஸ்ட். கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் லாஸ் கவரேஜ் ஃபார் மைக்ரோ, எவ்வளோலேருந்து எவ்வளோ எடுத்து வந்துருக்காங்க, 50%லேருந்து இப்போ 75 கவரேஜ் பண்ணுவாங்க. லாஸ் ஆகிட்டுனா கவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 50%லேருந்து இப்போ 75% மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். வேர்ல்டு லிவர் டே அப்சர்வ்டு குளோபலி ஆன் 19th April. இதுக்கான க்ளூ ரொம்ப சிம்பிள், 90 அடிச்சிங்கன்னா அவனை லிவர் போயிடும், சரியா, 90 அடித்தா என்ன ஆகும், லிவர் போயிடும். அதுக்காக வந்து குவாட்டர் அடிக்க கூடாது, எது அடித்தாலுமே போயிடும், சரியா. ஸோ 90 அடித்தா லிவர் போயிடும் அப்படின்னு ஒரு தம்பி க்ளூ கொடுத்தாரு.
UP government joins hands with Google to geotag community kitchens. அதாவது இப்போ யூபி நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே அன்னபூர்ணாக்கு நிறைய பிளான் பண்றாங்கன்னு அவங்க சில கிச்சன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த ஃபுட்டை போய் நிறைய இடத்துல ஃபுட் பேக்கெட்ஸ் போட்டு வைக்கிறாங்க டெய்லி பேசிஸில். அதுக்கு வந்து மக்கள் எங்கே இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜியோ டேக் வந்து கூகுளுக்கு சொல்லி கூகுள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஜியோ டேக்னா இப்போ நம்ம போய் ஒரு ஹோட்டலில் சாட்டோம்னா அந்த ஜியோ டேக் பண்ணிட்டு ஒரு டேக் பண்ணிட்டு வருவோம் பார்த்துருக்கீங்களா இந்த ஹோட்டலில் சாட்டோம். அதே மாதிரி இங்கே ஃபுட் பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கலாம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வருவாங்க. அட்லீஸ்ட் நம்மலாம் என்ன பண்ணலாம்னா நமக்கு ஃபுட் பேக்கெட்ஸ் தேவைப்படுதோ இல்லையோ ரோட்டருக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். நம்ம அட்லீஸ்ட் அந்த ஜியோ டேக் கம்யூனிட்டி கிச்சன்ஸ்க்கு போய் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த வழியை காட்டலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ யூபி இஸ் டூயிங் அன் அமேசிங் ஜாப். IIT Roppur develops ward board. Ward போர்ட்னா வார்டில் வந்து ஒரு ரொபாட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பேஷண்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போது இந்த COVID-19 பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸு நர்சஸ்ஸு கேர் டேக்கர்ஸு அவங்களுக்குலாம் இந்த COVID-19 அதிகமாக வருது. ஸோ அதனால தான் இந்த வார்டு போர்ட் சரியா. ஸோ அவங்களுக்காக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எஸ் அடுத்ததா GOI launches dashboard for combating and containing COVID-19. முழுக்க முழுக்க COVID-19 தான். covidwarriors.government.in. So the dashboard created an online portal on the website. இது வந்து பார்த்தீங்கன்னா information human resources for combating again. Okay, it contains state-wise and district-wise availability of large pool of human resource. Various, okay, அதாவது எத்தனை பேர் volunteers இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு வந்து டீட்டெயில் தெரியும். ஓகே இதில் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க எத்தனை பேர் டெத்து எத்தனை பேர் வந்து இன்னும் ஸ்டில் இந்த கேஸ் அந்த மாதிரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் ரிசோர்ஸஸ் தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஒரு டேஷ்போர்டு தான் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. கோவிட் வாரியர்ஸ். ஆஸ்கர் வின்னிங் அனிமேட்டர் ஃபில்ம் மேக்கர் ஜென்னி டிச்சி பாஸ்ட் அவே. டாம் அண்ட் ஜெரி நிறைய எடுத்திருக்காரு. ஹிஸ் மூவி முன்ரோ வந்த ஆஸ்கர் அவார்ட் இந்த அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி 1960. RBI's first action under TLTRO 2.0, rupees 25,000 crore on April 23rd, final tranche of rupees 1 lakh crore, TLTRO concluded. 1 lakh crore la final tranche 25,000 crore, action, RBI first action. ஃபஸ்ட் அக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பல வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட் அக்ஷன் அண்டர் TLTRO 2.0 25,000 crore April 23 அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம். ஓகே A book titled How the Onion Got Its Layer. வெங்காயத்துக்கு எப்படி லேயர் வந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க சுதா மூர்த்தி. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க எதனை புக்கு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் நல்லாயிருக்கும். எனது இன்னொரு புக் எழுதியிருப்பாங்களே How the Sea Becomes Salty அப்படின்றது தான் அவங்களோட ஃபஸ்ட் புக்கு. அவங்க பேர் பார்த்துக்கோங்க சுதா மூர்த்தி. எஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ஜட்ஜஸ்லாம் நம்ம மாற்றணும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குள்ள ஞாபகம் இருக்கா நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே கொல்கத்தாலேருந்து மும்பை ஒருத்தர் வந்துருக்காரு. அலகாபாத்லேருந்து மேகாலயா ஒருத்தர் போயிருக்காரு. மேகாலயாலேருந்து ஒருத்தர் ஒடிசா வந்துருக்காரு. ஆமாவா இல்லையா மட்டும் பாருங்கள். பாம்பே ஒரிசா அண்ட் மேகாலயா ஹைகோர்ட்ஸ். ஓகே ஜஸ்டிஸ் திபங்கர் தத்தா கல்கட்டாலேருந்து எங்கே போயிருக்காரு பாம்பே. கரெக்டாவா கரெக்டா. ஓகே ஸோ தத்தா பிஷ்வந்த சோமதார் பிரசன்லி ஜட்ஜ் ஆஃப் அலகாபாத்லேருந்து எங்கே போயிருக்காரு மேகாலயாவுக்கு போயிருக்காரு. ஓகே அலகானாலே சோம் அழகு. முகமது ரஃபீக் வந்து ஜட்ஜ் மேகாலயாலேருந்து ஒரிசா வந்திருக்காரு. எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டோம் எனக்கே ஞாபகம் இருக்குது. சூப்பர் ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது. வாய்ஸ் பேங்கிங் சர்வீஸ் ஆன் அமேசான் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ICICI. அலெக்ஸா என்னோட டீடைல் சொல்லு அப்படின்னா சொல்லும். ஓகே என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சொல்லு அலெக்ஸா. அண்டு எனக்கு வந்து இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அலெக்ஸா. அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் channel chatbot iPol with Amazon Alexa and Google Assistant for its retail banking customers. ஓகே எதுக்கு நான் ஃபோனை டச் பண்ணவே தேவையில்லை இனிமேல் ஃபோனை டச் பண்ணாமல் ஏன் டச் பண்ணாலுமே அதுலேருந்து வைரஸ் வருது. அதுக்காக தான் வாய்ஸ் பேங்கிங் சர்வீஸ் ICICI கொண்டு வந்திருக்காங்க. யார் கூட சேர்ந்து அமேசான் அலெக்ஸா கூட சேர்ந்து. ஹே சிரி அப்படின்னு நம்ம சொன்னால் சிரி என்ன பண்ணும் கம்முனே இருக்கும். Fitch cuts India's for the year 21 GDP growth forecast to 1.8%. Fitch என்ன பண்ணியிருக்கு இந்தியாவோட ஜிடிபியை வந்து 1.8% ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஓகே எவ்வளோலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.6%லேருந்து ப்ரீவியஸ்லி. வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே 21 ஏப்ரல். ஓகே 21 ரெண்டா ஒன்னா அப்படின்னு இனோவேட் பண்ணிட்டே இருக்கேன். 1 1 எத்தனை சொல்லுங்க. இப்படி வச்சுப்போம் 2 1 எத்தனை 3 அப்படி நீங்கள் சொல்லுவீங்க 4 அது பள்ளிக்கூடத்து கணக்கு இது புருஷன் கணக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ கிரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் தாட்ஸ்லாம் நம்ம தலைவர் வடிவலுக்கிட்டே இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ 2 1 4 அப்படின்ற அந்த கிரியேட்டிவ் தாட்
அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டு என்கரேஜ் பீப்புள் டு யூஸ் நியூ ஐடியாஸ், மேக் நியூ டிசிஷன்ஸ் அண்ட் டூ கிரியேட்டிவ் திங்ஸ், அதான் தீம் அப்ஜெக்டிவ். அந்த தபோர்ஜி பிரிட்ஜ் எல்லாருக்குமே தெரியும், கன்சிடர்ட் பை ப்ரோ, நம்ம ப்ரோ தான் கட்டினாரு. எதுக்காகனா அருணா, அருணா வந்து லவ் பண்றாரு, அதனால டப்பு டப்புன்னு ஒரு பிரிட்ஜை கட்டிட்டாரு. 430 feet லாங். ஸோ ப்ரோன்றது ஒன்றும் இல்லை, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இதில் வந்து 451 வில்லேஜஸ் பயனடைய போறாங்க, 3000 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். சுபன்ஸ்ரீ டிஸ்ட்ரிக்ட், சுபன்ஸ்ரீ ரிவர் மேலே இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க, தபோர்ஜி பிரிட்ஜ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இ சஞ்சீவினி ஓபிடி ஃபெசிலிட்டி ரோல்ட் அவுட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ரோல்ட் அவுட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதுவுமே இப்போ இல்லை, இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா தான் ரோல்ட் அவுட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் ஆஸ் ரோல் அவுட் இ சஞ்சீவினி ஃப்ரீ ஆன்லைன் மெடிக்கல் கன்சல்டேஷன் 6 people ஹூ ஆர் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் டு விசிட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்களாம் ஆன்லைனில் டீச். அது சஞ்சீவினி மூலிகைனாலேயே மருத்துவ குணம் முடியாது இல்லையா. ஓபிடி அப்படின்னாலே அவுட் பேஷண்ட் பிளாக்கா ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ அதை வந்து ஆன்லைன்லேயே எடுத்துட்டு வராங்க, இ சஞ்சீவினி ஓபிடி ஃபெசிலிட்டி ரோல்ட் அவுட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ணிட்டாங்க. வெரி குட். சார்லஸ் லெக்லெக் வின்ஸ் சைனீஸ் விர்ச்சுவல் கிராண்ட் பிரிக்ஸ். சார்லஸ் என்ன பண்ணியிருக்காரு, சார்லஸ் சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் சிசிஜி, சிசிஜி இசிஜி மாதிரி சிசிஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெட் கலர் போட்டிருக்காரு, அவர் தான் சார்லஸ் நினைக்கிறேன், ஏன்னா அவர் தான் ஃப்ரெண்டில் இருக்காரு. ஃபார்மர் ஃபிஜி பிரைம் மினிஸ்டர் லசேன் கரோசி பாஸ்ட் அவே. கார் ஓட்டும் போது லைசென்ஸே இல்லாமல் கார் ஓட்டினதுனால இறந்துட்டார் அப்படின்னு நம்ம இதுதான் க்ளூ. லைசென்ஸே இல்லாமல் கார் ஓட்டினதுனால பாஸ்ட் அவே ஃபிஜி. காமக்கோடி ரீ அப்பாயிண்டட் ஆஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் சிட்டி யூனியன். கோடி கோடியாக காசு வச்சுக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவரே ரீ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க சிட்டி யூனியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா. ஓகே, எஸ் எத்தனை வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார் த 3 years, அடுத்த 3 வருஷத்துக்கு, எஃபெக்ட் May 1, 2020. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யோத கல்யாண் யோஜனா டு பெனிஃபிட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ். அவங்களுக்குலாம் வந்து 50 lakh rupees இன்சூரன்ஸ். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு வீட்டுக்காக போய் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் அந்த செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஒர்க்குமே அவங்க தான் பண்ணுறாங்க டோர் டு டோர். அதனால் அவங்களுக்கு இந்த நோய் தொற்று வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு 50 lakh rupees இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. யார், மத்திய பிரதேஷ். மத்தியானத்தில் தான் நம்ம அங்கன்வாடியில் சாப்பிடுவோம், ஆமாவா இல்லையா, அங்கே அங்கன்வாடியிலே மத்தியானத்தில் தூங்கிடுவோம் இல்லை மத்தியானத்தில் சாப்பிடுவோம், அதனால மத்திய பிரதேஷ் தான் அதை பண்ணுறாங்க. வால்வோ அண்ட் டெய்ம்லர் ட்ரக் செட்டப் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் டு டெவலப் ஃபியூல் செல் ஃபார் ஹெவி வெஹிக்கல்ஸ். ஸோ ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த அது தயாரிக்கிற ரெண்டு கம்பெனி தான் அந்த டெய்ம்லரும் வால்வோவும். அதை எரிபொருள் ஃபியூல் செல்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று கூடியிருக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஹெல்த் மினிஸ்டர் லான்ச்சஸ் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆன் கொரோனா வைரஸ் கால்டு கோவிட் இந்திய சேவா. கோவிட் சம்மந்தப்பட்ட அனைத்து சேவைகளும் இந்த ட்விட்டர் ஹேண்டிலிங்கில் இருக்கும், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் கேட்டுக்கலாம். அதோட சேனல் நேம் பாருங்கள், கோவிட் இந்தியா சேவா ட்விட்டர். ரோட் மினிஸ்ட்ரி லான்ச் டேஷ்போர்ட் லிங்க் இன் வெப்சைட் வித் லிஸ்ட் ஆஃப் தாபாஸ் அண்ட் ட்ரக் ரிப்பேர் ஷாப்ஸ். இப்போ வந்து இப்போ இந்த ட்ரக்குனால தான் நம்மளுக்கு இங்கேருந்து அங்கே எல்லா இடத்துக்கும் பொருள் எடுத்துகிட்டு போக முடியுது. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, வழி தெரில இல்லை பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி வருவாங்க. ஸோ அதனால் லிஸ்ட் ஆஃப் தாபாஸ் அண்ட் ட்ரக் ரிப்பேர் ஷாப்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரோட் மினிஸ்ட்ரி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். அதேமாதிரி நீங்கள் ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க, 1033 இஸ் ஆல்சோ எனேபிள்டு. ஓகே, ஸோ உடனே உங்களுக்கு சொல்லுவாங்க இங்கே இருக்குது சார் பக்கத்தில் பஞ்சர் அப்படி அப்படின்னு எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. வால்வா டையா, சூப்பர் சூப்பர், அந்த க்ளூ ஞாபகம் வச்சிருக்கான், பரவாயில்ல, வால்வா டையா அப்படின்றது தான் க்ளூ. ஓகே, நன்றி மக்களே, எல்லாருமே டிஸ்கஷன் ஓகே. இப்போ நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு பிடிஎஃப் இந்நேரத்துக்கு போட்டிருப்பாங்க பிடிஎஃப், 12:30 ஆகுது, அதாவது 1, 2, 3 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. நூக் அண்ட் கார்னர் படிச்சுக்கங்க, எக்ஸாம் ஓரியன்டாக தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. 3 மணிக்கு கணிசா யா மேரேஜ் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வீடியோல கூட பண்ணோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் கணிசர் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் இல்லையா. ஸோ கல்யாண நல்வாழ்த்துக்கள், நீடுடி வாழ்க, ஆயுஷ்மான் பவ, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஓகே, நன்றி. வாழ்த்த வயதில்லை, நான் சின்ன பையன் உங்களை விடலாம், வாழ்த்த வயதில்லை அதனால் வணங்குகிறேன். நன்றி நண்பரே, பை பாய், டேக் கேர் எவ்ரிவான். ஸோ வில் மீட் யூ அட் 3 p.m. We'll meet you at 3 p.m. Don't forget. Tada, bye-bye. Take care and love you all.